ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு 65 எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதை நம்ம சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை செய்ய தேவையான அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு பெரிய பொட்டேட்டோவாக எடுத்துருக்குறோம். அதோடய தோலை மட்டும் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதோ சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போ இந்த பவுலில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோலாம் பாயில் பண்ணிக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வேகக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஒரு 70% வெந்தாலே போதும். தேவையான உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா வாசனை தரும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹீட் ஆனதாக நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். பாருங்கள் ஓரளவு கிறிஸ்பாக வந்துருச்சு. இன்னமே கொஞ்சம் கிறிஸ்பாக வரட்டும். பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. நம்மளோட பொட்டேட்டோ 65 இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம இப்போ இதை சர்வம் பண்ணியாச்சு. பாருங்கள்
சும்மா அழகுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.